ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும். ஞானம் 3:8-9 சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும். தந்தையின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும், தாயின் சாபம் அவற்றை வேரோடு பெயர் தெரிந்துவிடும். என் தந்தையின் ஆசி பெற்ற அன்பு சகோதர சகோதரிகளே, தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். உங்கள் சொல்லாலும் செயல்களாலும் பெற்றோரை மதிக்கின்ற பொழுது அதுவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரின் ஆசியாக மாறுகிறது. தந்தையின் ஆசி பெற்ற பிள்ளைகள் குடும்பங்களை பாதுகாப்பார்கள். தந்தையின் ஆசி பெற்ற பிள்ளையின் குடும்பமானது மகிழ்ச்சியான குடும்பமாக மாறும். தாயின் சாபம் பெற்ற பிள்ளைகள் நிலைத்து நிற்க மாட்டார்கள். அவர்களுடைய குடும்பமானது வேரோடு பெயர் தெரிந்து விடப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் சொல்லாலும் செயல்களாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், மதிப்பு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். ஆண்டவரை பெருமைப்படுத்துவதனுடைய அடையாளம் உங்களுடைய பெற்றோருடைய மதிப்பிலும் இருக்கட்டும். தந்தையினுடைய ஆசீரை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். தாயின் அன்பை பெற வேண்டும் என்றால் அவரை சபிக்க கூடாது. உங்கள் தந்தையரை அவமதிப்பதில் நீங்கள் பெருமை கொள்ளாதீர்கள். உங்கள் தந்தையினுடைய சிறுமையானது உங்களுக்கு பெருமையாகாது. தந்தை மதிக்க பெற்றால் அது பிள்ளைகளுக்கு பெருமை, தாய் மதிக்க பெற்றால் அது பிள்ளைகளுக்கு அன்பு.
தாய்க்கு இழிவு ஏற்பட்டால் அது பிள்ளைகளுக்கு சிறுமை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு இளைஞர்களே, இளம் பெண்களே, உங்கள் பெற்றவரை மதித்து நடங்கள். உங்கள் சகோதர சகோதரிகளை மதித்து நடங்கள், மதிப்பு கொடுங்கள். அப்பொழுது அதுவே உங்களுக்கு ஆண்டவரின் ஆசியாக மாறும். உங்கள் பெற்றவருக்கு மதிப்பு கொடுங்கள், அதுவே உங்களுடைய குடும்பத்தை மேலும் மேலும் உயர்த்தும். இதோ இந்த நாள் முழுவதுமாக நான் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். பெற்றவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள்.